இளமை இருக்கும் போதே பிடித்து கொள்ள வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கு. இளமை உள்ள போதே பிடித்துக்கொள். இளமை இருக்கும் போதே எவன் சொல்வான், எவன் சொல்வான? மடை என்று போய் மாட்டான், அது அவ்வளவு துளைச்சே போவான். அன்பர் மாதம் சொன்னார் இல்லையா, பாக்கெட்ல எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு பண்பு காட்டுவார். இந்தடா அப்படி இல்லை, கொடுத்தாலே என்ன கொடுக்க விட்டாடா தொண்டு செய்யணும். கொடுத்தா வாங்கி அரசு அகத்தீசன் ஆசிரியர் வாங்கிக்கிறோம், அன்னதான செய்யறோம். கொடுக்காட்டி எங்களுக்கு அவசியம் இல்லை, தொண்டு செஞ்சால் போதும்னு போடுவோம். அப்போ ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும் அவசியம் இல்லை, தாங்குமா உலகம். பாக்கெட்டில் எந்த அளவுக்கு மணி இருக்கோ அந்த அளவுக்கு மணி மணியாக பேசுவார் அன்பர் மாதம். இங்கே அந்த இதுல கிடையாது. ஆக வாய்ப்பு அங்கே அடைய வேண்டும். எப்படி வந்து வாலிப பெண்ணை பெண்ணை கண்டு ஆண்மகன் அதே சிந்தையாக எப்போதும் காம்பசிந்தையாக இருக்க வேண்டும். ஏதோ பெண்ணும் பெண்ணும் அந்த பெண் நினைப்பாள், அவனையே நினைத்திருப்பாள். இவன் தான் இப்படி அப்படியே போவான், இவனுக்கு தான் கணக்கு கிடையாது. அது பெண் நினைத்தால் நினைத்ததான், அது அவட்ட தான் விரைப்புவாள், வேறு யாரும் விரும்ப மாட்டாங்க. எப்போதும் காம்ப சிந்தி போடு. பெண்கள் எப்படி தன்னுடைய காதலனி விடாத நினைக்கிறாளோ அது மாதிரி கடவுளை நினைக்க வேண்டும்னா, அது மாதிரி எடுத்துக்கொண்ட பிறவியை பயன்படுத்த வேண்டும் என்றால் தக்க ஆசானை தேடி அலைய வேண்டும். வேணைய ஆசானை தேடிட்டு மடையனாக இருப்பான், காமகுணம் இருப்பான், பொருள்வனியாக இருப்பான், சுத்தா களிமண் பயிலாக இருப்பான், புண்ணாக்கு பயிலாக இருப்பான். அவனை போய் தேடிட்டு அலையாது, அவனுக்கு ஒன்று தெரியாது. அவனுடைய அவனை தடுமாறிக்கிட்டு கிடப்பான். குருடும் குருடும் குட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி வந்து வர்றார். குருட்டினி நீக்கும் குருவனை கொள்ளார், குருட்டி நீக்கா குருவனை கொள்ளுறார். ஆக குருடும் குருடும் குட்டாட்டம் ஆடி ரெண்டு பொண்ணும் குருடா அவரும் குருடனா, குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா? முடியாது. கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடனன்று. கல்லாத மூடருக்கு கல்லாத நல்லறாம், கல்லாத மூடர் கருத்தறியாதனர். அப்போ கல்லாத மூடரை காணவும் ஆகாது. என்னையா என்னையா கல்வினா என்னன்னு கேட்டான். சாகாக்கால் வேகாத்தலை போகா புணல்னா, சாகாக்கால் வேகாத்தலை போகா புணல்னா அதை கற்க வேணும். கல்லாத மூடரை காணவும் ஆகாது. ஏன் ஏன் பார்க்கக்கூடாண்ணா? பேசுகிற மாதிரி கர்மம் முடிச்சவன பேசுகிற மாதிரி சூழ்நிலை வந்தால் நடக்கத்துக்கு போடாண்ணா, பார்க்கக்கூடாது. எதை கற்க வேணா? ஆன்மாவை பற்றி அறிந்தவனாக இருக்க வேண்டும். கல்லாத மூடரை அந்த ஆன்மாவை பற்றி அறிந்தவன் தான் கல்வி கற்றவன். சாகக்கால் காக கல்வி அதுதான், அந்த கல்வி தான் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி, ஒருவருக்கு எளிமையும் ஆமாப்படுத்தினான். அந்த கற்ற கல்வி சாகக்கல்வியாக இருக்க வேண்டும். அந்த சாகக்கல்வி கற்றவன் தான் கற்றவன், மற்றெல்லாம் கல்வியாக இருக்க முடியாது. அப்போ அது போற உள்ளவனை தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்ன என்னாகும், அவனும் மடையனாயிப்பான், அவனும் மடையாப்பான். பார்க்கக்கூடாது. கல்லாத மூணு வருஷம் கேட்க கடன், அவன் பேச்சே கேட்காதன, போட்டு உழப்புவான், தடுமாறிக்கிட்டு கிடப்பான், பேச்செல்லாம் மணிக்கணக்காக பேசுவான், ஒரு சொல்லலோட பயன் இருக்காது. இவங்கெல்லாம் அப்படி பேச மாட்டான், இவன் பேச்சை அழகுன்னு அவசியம் இல்லை. அரும் பயன் ஆயும் அறிவனார் சொல்ல, பெரும் பயன் இல்லாத சொல்லலாம் வள்ளுவன். அருமையான பயன் ஆசானது. அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.